இன்னைக்கு சிக்கன் உப்பு கறி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது வந்துட்டு மிளகு ரசம், சாம்பார் சாதம்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது செய்யும் போதே எனக்கு வாயில் அப்படியே தண்ணி ஊறிட்டு இருந்து எப்படா சாப்பிட்லான்ட்டு அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும். இதுக்கு ஃபுல் கேரண்டி தரானா, நீங்கள் ட்ரை பண்ணிட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கே புரியும். பாருங்கள், நான் வந்துட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாயை வச்சுருக்குறேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் செய்கிறதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் போட்டாச்சு. இது வந்து 1 கிலோ சிக்கனு. அது வேகட்டும். சிக்கனு, உப்பு கறி, இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த சிக்கன் கழுவினா தண்ணி விடும். இது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் இல்லை ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கணும். இந்த சிக்கன் வந்துட்டு 1/2 தீஞ்ச மாதிரி இருக்கும், 1/2 தீயாத மாதிரி இருக்கும். அப்போ தான் அது வந்துட்டு சிக்கன் உப்பு கறி அந்த மாதிரி ஒரு டேஸ்டில் இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். பாருங்கள், கறி வந்துட்டு இந்த மாதிரி அரைக்குறையாக அடி பிடிச்ச மாதிரி இருக்கணும். கொஞ்சம் தீஞ்ச மாதிரி தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர். இது நல்லா பிரட்டி விட்டுடலாம். பிரட்டி விட்டு 1-5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கணும். இதை இறக்கிட்டு இப்போ இன்னொரு கடாய் வச்சு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 வெங்காயம் மெலிசாக நறுக்கிட்டு இதை சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இப்போ இது கூட 1/2 தக்காளி சேர்த்துக்கலாம் மெலிசாக வெட்டிட்டு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். தனியாக ஓரளவுக்கு தக்காளிலாம் கரைஞ்சிச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்த்து வரணும். இப்போ இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணோம்ல மசாலா, அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனோட அந்த வெங்காயத்தை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து மிளகு ரசம் வச்சுட்டு இந்த சிக்கனை வறுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்னா சொல்ல முடியாதுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான சிக்கன் உப்பு கறி.
ட்ரை ரோஸ்ட்டுன்னு சொல்லலாம். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.